ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அதிகமாக மரண சம்பவம் நடக்காது அப்படின்னு தான் பலரும் நினச்சாங்க ஆனால் இப்போ வரையுமே தொடர்ந்து மரண சம்பவங்கள் அதிகமாக நடக்குது ஒரு பக்கம் கொரோனாவால் மக்களும் இன்னொரு பக்கம் சினிமா பிரபலங்களும் உயிரிழக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் நிறைய முன்னணி முக்கியமான சினிமா பிரபலங்கள் உயிரிழந்து போனாங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நியூ இயர் தொடங்கும் போது அடுத்து நமக்கு நல்ல காலமாக தான் அமையும் அப்படின்னு பலரும் நினைச்சாங்க ஆனால் அந்த காலம் இன்னும் அமையாமல் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கடைசியாக ஒரு சினிமா பிரபலம் இருந்தார் அதுவும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உயிரிழந்தார் அவரோட மரணம் தான் கடைசியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படி அந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கடைசியாக உயிரிழந்த பிரபலம் யார் அப்படின்னு பார்த்தா அவர் தான் நரசிங் யாதவ் இவர் கடைசியாக அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இறந்து போனார் இவரோட தான் கடைசியா இருக்கும் இனிமேல் சினிமாவில் யாரும் அதிகமாக உயிரிழக்க மாட்டாங்க அப்படின்னா பலரும் நினச்சாங்க ஆனால் இதுக்கப்புறமும் மரணம் அதிகமாக நடந்தது நடிகர் நர்சிங் யாதவ் அவர்கள் இந்திய சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகர் இவர் நிறைய திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு முக்கியமாக தமிழ் சினிமாவிலையும் இவர் நடிச்சிருக்காரு ஆனால் தெலுங்கில் தான் அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்சே பிரபலமாக இருந்திருக்காரு நடிகர் நர்சிங் யாதவ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கிருஷ்ணா கஷ்ணம் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல நடிச்சாரு அந்த திரைப்படத்தை தொடர்ந்து முத்தா மேஸ்ட்ரி கில்லர் உட்பட நிறைய தெலுங்கு திரைப்படங்களில் நடிச்சு வந்தாரு அவ்வப்போது தமிழ் திரைப்படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சாரு அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா கிட்டான திரைப்படம் தான் பாட்சா இந்த திரைப்படத்திலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு நரசிங் சிங் அதுக்கப்புறமா தமிழில் தளபதி விஜய் நடித்த குருவி திரைப்படத்திலையும் அதுக்கப்புறமா லாடம் ஆட்டநாயகன் விக்ரம் நடித்த ராஜபாட்டை விஷால் நடித்த பூஜை போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு அதைத் தொடர்ந்து இவர் கடைசியா நடிகர் சிரஞ்சீவியோட நூத்தி ஐம்பதாவது திரைப்படமான கைதி நம்பர் ஒன் பிப்டி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு இது கத்தி திரைப்படத்தை ரீமேக் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதுல நரசிங் யாதவ் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாரு இதுக்கப்புறமா பெரும்பாலும் அவர் திரைப்படங்களில் நடிக்கல கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு இவரை மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க இவரை பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது இவருக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கதாகவும் தெரிய வந்தது அதுக்கப்புறமா தீவிரமான சிகிச்சைகள் இவருக்கு கொடுக்கப்பட்டது ஆனா கடைசியில் சிகிச்சை பலன் இல்லாம கரெக்டாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இவரு உயிரிழந்து போனாரு இவரோட மரணம் பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலும் சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் இவரோட மரணத்துக்கு இரங்கல் தெரிவிச்சு மேலும் சில பதிவுகளை அதாவது நடிகர் நரசிங் யாதவ் பிரபலங்களோட மரணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கணும் அப்படின்னு பதிவிட்டாங்க ஆனா அது முற்றுப்புள்ளியா இல்லாம தொடக்க புள்ளியாகி இன்னும் நிறைய சினிமா பிரபலங்கள் உயிரிழந்து தான் வந்துட்டு இருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே பண்ணுங்க நன்றி வணக்கம்